நான் வேற இடத்துலலாம் போயிருக்கேங்க, வேற குருமார்கள்லாம் எனக்கு இருக்காங்க, பல தீட்சையெல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேங்க. நான் வந்து பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கலாமா, இல்லை அது ஏதாவது தெய்வ குத்தமா, ஏதாவது தப்பாயிடுமா, வேற ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துருமா, அது ஏதாவது கர்மா சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை தீட்சை முறை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான தீட்சை முறை இதுதான் சரின்னு நீங்கள் உணர்ற வரைக்கும் நீங்கள் அடுத்த தீட்சையை வாங்கலாம். பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் இன்னும் எனக்கு இதுலேயும் திருப்தி வரலாம், வேற எதுக்காக போகிறேன்னா கூட அது உங்கள் விருப்பம் தான். பாகுபாடு பார்க்கிறார் என்றால் அவர் குரு கிடையாது, பாகுபாடு பார்க்கிறார் என்றால் அவர் இறைவன் கிடையாது. உங்களுடைய வேலை உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும், அது வரைக்கும் நீங்க பயணம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பார்க்கறதுக்காக 7 வருஷமா வந்து இந்த ஆன்மீக பாதையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தோன்னா ஏகப்பட்ட குருமார்கிட்ட வந்து தீட்சைகள் வாங்கியிருக்கோம், பயிற்சிகள் சில பண்ணியிருக்கோம், ஆனால் எதுவுமே வந்து கண்டினியூவாக பண்ண முடியல. இருந்தாலும் மனசுக்கு வந்து ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் இல்லை, அடுத்தடுத்து என்னென்ன தேடிகிட்டே தான் மைண்டு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த பயிற்சி அந்த தியரிட்டிக்கலாக என்ன எனக்கு எந்த டவுட்டுமே எங்களுக்கு இல்லை, எல்லாமே எனக்கு தெரியல தியரிட்டிக்கலாக, ஆனால் பயிற்சி மட்டும் பண்ணல. ஸோ என்னோடய ஓட்டத்தை கடைசியாக நிப்பாட்டின ஒரு இடம் பார்த்தோன்னா இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஸ்பீச்சு அந்த என்டோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இது என்னோட இந்த இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதுனால நான் என்னோடய மனைவி சொன்ன மாதிரி வந்து இது தேர்ட் டைம் அங்கே வர்றது, உங்களை பார்க்கணும் அப்படின்றக்காக இங்கே வந்தோம். ஸோ எல்லாத்துக்கும் என்ன சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன் அப்படின்னா, 7 வருஷமாக இந்த ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணதில் பல பயிற்சிகள் பல குருமார்கள் எடுத்தாலும் இந்த பரம்பொருளோடைய இந்த யோகம் வந்து மிக மிக எளிமையானது. வேறு எந்த பயிற்சி எடுத்தாலும் இதை விட கொஞ்சம் கடினம்தான், உடலாலும் சரி கொஞ்சம் இதனாலும் சரி கொஞ்சம் மெனக்கெடணும். ஸோ வெரி சிம்பிளஸ்ட் ஒன்று, இந்த சிம்பிளஸ்ட் ஒன்றே யாரும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஐ எம் டேம் ஷூர் 100% பண்ணுறேன், வேறு எந்த யோகத்தாலும் எந்த இது பண்ணாலும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் எல்லா சார்பாகவும் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, இதை ஐயா சொன்ன மாதிரி வந்து முழுமையாக கடைபிடிச்சா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் வேற இடத்துலலாம் போயிருக்கேங்க, வேற குருமார்கள்லாம் எனக்கு இருக்காங்க, பல தீட்சையெல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேங்க. நான் வந்து பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கலாமா, இல்லை அது ஏதாவது தெய்வ குத்தமா, ஏதாவது தப்பாயிடுமா, வேற ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துருமா, அது ஏதாவது கர்மா சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீட்சை என்பது என்ன? தான் ஒரு குரு என்பவர் எந்த யோக முறையை பயன்படுத்தி உச்சகட்ட நிலையான இறைநிலையை அடைந்தாரோ அல்லது அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரோ, அந்த யோக முறையை அல்லது அந்த ஞான கல்வியை அல்லது ஞான யோகத்தை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி தன்னை சார்ந்தவர்களுக்கு அல்லது தான் விருப்பப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, எந்தவித ஒளிவு மறைவுமின்றி சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தான் தீட்சை. இது இன்னும் கிளியராக சொன்னால் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தியும் தீட்சை கொடுக்கலாம். தொடு தீட்சைன் இருக்கு, ஸ்பரிச தீட்சைன் இருக்கு, நயன தீட்சைன் இருக்கு. தீட்சையில் இந்த மாதிரி பல வகைகள் என்பது உண்டு, அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக இப்போ வந்து நீங்கள் போக வேண்டாம். ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பயிற்சி முறைகள் இருக்குது, எத்தனையோ பயிற்சி முறைகள் இருக்குது, எத்தனையோ பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மேபி நீங்கள் பயிற்சியும் வாங்கியிருக்கலாம், ஆனால் சரி ஓகே இவ்வளோ நாள் எனக்கு அந்த பயிற்சி செட் ஆகலை. இப்போ பரம்பொருள் யோகத்துக்கு வரீங்கன்னு வைங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் பரம்பொருள் யோகமே வாங்கன்னு சொல்லலை, அது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இந்த பரம்பொருள் யோகத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா, தாராளமாக இதுக்கு முன்னால் நீங்கள் தீட்சை எடுத்த எந்த வித குருமார்களும் சங்கடப்பட மாட்டாங்க. அப்படி அவங்க சங்கடப்படுறாங்க, நீ என்கிட்ட தானே இருக்கணும், நீ ஏன் வெளியில் போகிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க குருவே கிடையாது. ஒரு குரு என்பவர் எப்படிப்பட்டவர்? உண்மையான உத்தமமான உயர்ந்த கட்ட குருவாக இருக்க முடியும். நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப, உருப்படியாக பயிற்சி மட்டும் பண்ணுன்றவங்க தான் உண்மையான குருவாக இருக்க முடியுமே தவிர, நீ என்கிட்டயே தான் இருக்கணும், வெளியில் போகவே கூடாதுன்னு சொல்கிறவங்க குருமார்களே கிடையாது. அந்த தன்மையில் இருக்கிறவங்க இறைவனாகவே இருக்க முடியாது. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை தீட்சை முறை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான தீட்சை முறை இதுதான் சரின்னு நீங்கள் உணர்ற வரைக்கும் நீங்கள் அடுத்த தீட்சையை வாங்கலாம். பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் இன்னும் எனக்கு இதுலேயும் திருப்தி வரலாம், வேற எதுக்காக போகிறேன்னா கூட அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் பரம்பொருள் யோகம் என்பது என்ன? பல இடங்களில் சொல்லியிருக்கேன், சித்த வித்தை, கிரியா யோகம், வாசி யோகம், பல யோக முறைகளில் இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸ் எடுத்து ஒன்றாக கலந்து ஒரு மிக சிறந்த ஒரு தீட்சை முறையாக உங்களுக்கு கொடுக்கறது தான் பரம்பொருள் யோகம் தீட்சை. ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் தான், நானே கிடையாது. ஆல்ரெடி இருந்த கருவேப்பிலை, ஆல்ரெடி இருந்த கொத்தமல்லி, ஆல்ரெடி இருந்த கடுகு, ஆல்ரெடி இருந்த உளுந்த பருப்பு, ஆல்ரெடி இருந்த தண்ணி, ஆல்ரெடி இருந்த நெருப்பை வச்சு நான் ஒரு புது டிஷ் கிரியேட் பண்ணியிருக்கேனே தவிர இந்த டிஷ் என்னோடது கிடையாது, இருந்ததை எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். இது உங்களுக்கு மிக சிறந்த நிலைக்கு தாராளமாக கொண்டு செல்லும். ஸோ
பாகுபாடு பார்க்கிறார் என்றால் அவர் குரு கிடையாது, பாகுபாடு பார்க்கிறார் என்றால் அவர் இறைவன் கிடையாது. உங்களுடைய வேலை, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு பயிற்சியை தான் நீங்கள் பண்ணணும். 100 பயிற்சி பெறுங்க தப்பு இல்லை, ஆனால் ஒரு பயிற்சி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை இதை இதில் இருந்து அதில் கண்டினியூ பண்ணலாமா, அதுலேருந்து இதில் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி பைத்தியமே பிடிச்சி. ஏன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, ஒரு 1.5 வருஷம் அத்தனை தீட்சை வாங்கி, அத்தனை இடத்துக்கு போய் ராஜயோகம் தீட்சை வாங்கி, சிவராஜயோகம்னா என்னென்னு பார்த்து, குண்டலினி யோகம் தீட்சை வாங்கி, சித்த வித்தைனா என்னென்னு பார்த்து, கிரியா யோகம்னா என்னென்னு பார்த்து, பல யோக முறைகள் இந்த மாதிரி இன்னும் பேர் சொல்ல முடியாத சில யோக முறைகள்லாம் கூட போய் என்ன ஏது மௌன உபதேசம் பெற்று ஏகப்பட்ட விஷயங்கள் வாங்கினாலும் கூட எனக்கு பைத்தியம் பிடிச்சது ஒரு காலகட்டத்துக்கு, என்னடா இத்தனை வாங்கிட்டு எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இறைவனின் பெரும் கருணையினால் என்னை வந்து இவ்வளோ தூரம் அவங்க அலைய வச்சதுக்கு உண்டான காரணமே, அதை ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வைக்கணுன்ற அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது இறைவனின் கருணையால் தான் அந்த பைத்தியம் பிடிச்ச தம்பியிலேருந்து என்னால் தெரிய முடிச்சு. பைத்தியம்னா பைத்தியமாகல, குழம்பிட்டேன் நான், எதடா பண்ணுறது, இதை பண்ணுறதோ அதை பண்ண. அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தாராளமாக பயிற்சியை செய்யலாம், ஆனால் அந்த பயிற்சி ஒரு பயிற்சியாக தான் இருக்க வேண்டும். அந்த பயிற்சி எந்த பயிற்சி என்று முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு 100% உரிமை உண்டு. ஆனால் அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். எது உங்களுக்கு செட் ஆகுது, எது உங்களுக்கு நல்லதுன்றது நீங்கள் சூஸ் பண்ணி பயிற்சி பண்ணுங்கள். உச்சகட்ட நிலையை தாராளமாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் 2 கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.